அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு சென்னாயுருவி. சென்னாயுருவி என்று பெயர் சொன்னவுடனேயே அதனுடைய மகத்துவம் எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் சென்னாயுருவினுடைய மகத்துவம் மகா மூலி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமூலிகை, ஒரு ராஜமூலிகை, ஒரு வசிய மூலிகை, இதற்கு பல பெயர்கள் இருக்கிறது. இந்த மூலிகையை யார் வைத்திருக்கிறார்களோ, இந்த வேர்களை யார் பாடம் செய்து வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது 100% நிச்சயமானது. சரி, அவர்களுடைய ராசி நட்சத்திரங்கள், அவர்களுடைய பிறப்பினுடைய ரகசியங்கள், இதனுடைய அடிப்படையில் தான் இந்த வேர்கள் அவர்களுக்கு வந்து சேரும். இல்லை என்றால் அவர்களுக்கு கிடைக்காது. அதாவது கொடுப்பனை என்று சொல்லுவார்கள். அந்த கொடுப்பனையினுடைய அடிப்படையில் இந்த வேர்கள் வந்து அவர்களுக்கு வரும். ஏன்னா தெய்வீக வேர்களை எல்லாம் சாதாரணமாக ஒரு நபருடைய அருகில் வந்து விடாது. ஒவ்வொன்றுக்கும் நம்முடைய ராசி நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் இது நம்மிடம் இருக்க வேண்டும், இதனால் சிறப்படைய வேண்டும் என்று அதற்கு ஒரு விதி இருக்கும். அந்த வகையில் இது ஒரு ராஜ மூலிகை. இந்த சென்னாயுருவினுடைய முழு தன்மைகளும் அதனுடைய, அதாவது இதனுடைய காய்கள், சென்னாயுருவினுடைய விதைகள், வேர்கள், தண்டுகள், இலைகள் அனைத்தும் மிக மிக அபரிதமான செயல்பாடுகள் கொண்டது. அதாவது சாதாரண நாயுருவிக்கு ஒரு 50% சக்தி இருக்கிறது என்றால், இந்த சென்னாயுருவினுடைய சக்தியானது 100% ஆக்டிவேட் ஆகக்கூடியது, அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. நம்முடைய வாழ்க்கையிலும் கிட்டத்தட்ட 20 இந்த சென்னாயுருவியானது புழக்கத்தில் இருக்கிறது. மிக என்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியில் முக்கியமான வளர்ச்சிகள், உடல் நலம், மனநலம், பணநலத்திற்குரிய முக்கியமான வளர்ச்சிகள், நம்முடைய முகப்பொழிவு மற்றும் உடல் ஆரோக்கியம், இன்னும் பணவளக்கலைகள் சிறந்து விளங்குவதற்கு இது ஒரு முக்கியமான காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏனென்றால் நீங்கள் எந்த ஒரு ஆசானிடம், அதாவது சித்தப்புருஷர்கள், யோகிகள், ஞானிகள், தவசிகள், பட்டறிவாளர்கள், இப்படி மூலிகையை பற்றி அறிந்தவர்கள், வைத்தியர்கள், இவரிடம் யாரிடம் நீங்கள் சென்று சென்னாயுருவினுடைய தத்துவத்தை பற்றி சொன்னாலும் அவர்கள் நிச்சயமாக ஒன்று சொல்லுவார்கள், இது ஒரு மகாமூலி ஜீவமூலி என்று சொல்லுவார்கள். இந்த மகாமூலி ஜீவமூலி நமக்கு என்னெல்லாம் செய்யும் என்றால், இதனுடைய வேர்களை நாம் பிராண பிரதிஷ்டை செய்து, உயிர் கொடுத்து, இதனுடைய சாப நிவர்த்தி செய்து, இதை ஒரு குறிப்பிட்ட நாளில், அதாவது பௌர்ணமி அல்லது அமாவாசை அல்லது நல்ல ஓரைகள் இருக்கக்கூடிய, அதாவது வெள்ளிக்கிழமைகள், இது வந்து மிக சிறப்பாக இருக்கும். இன்னும் இது செவ்வாய்க்கிழமை பறிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை மிக சிறப்பாக இருக்கும். மூலிகை பறிப்பதற்கு என்று ஒரு கிழமை வேண்டும் என்றால் அது ஞாயிற்றுக்கிழமை தான் மிக அற்புதமாக இருக்கும். இதற்கென்று ஒரு தனி மந்திரங்கள் எல்லாம் தேவையில்லை. நாம் அந்த மூலிகையிடம் சென்று வணங்க வேண்டும். நம்மளுடைய மூதாதையர்களை வணங்கி, சிவனை வணங்கி, ஓம் மூலி ஜீவ மூலி உன்னுயிர் உன்னுடம்பில் தங்க சிவா என்று சொன்னால் கூட போதும். அதாவது அதிகமாக நாம் வந்து பெரிய மந்திரங்களெல்லாம் ஜெபித்து தான் இதை எடுக்க வேண்டும், இதை இவர்கள் தான் எடுக்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க நம்முடைய உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்டது. நாம் முழு அர்ப்பணிப்போடு நாம் இதை ஒரு நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துகிறோம், இதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து எடுத்தாலே இதில் இருக்கக்கூடிய சாபங்கள் நீங்கி இது நமக்கு வழி கொடுக்கும். இதனுடைய வேர்கள் நிச்சயமாக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய தாயத்துக்கள் அனைத்திலும் இந்த சென்னாயுருடைய வேர் நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் இது உடல்நலம், மனநலம், பணநலத்துக்குரிய 3 சேர்த்து செய்வதன் காரணமாக இதனுடைய வேர்களை நாங்கள் கட்டாயம் சேர்த்து செய்வோம். இதற்குரிய ஒரு சில தாந்திரிக முறைகள் இருக்கிறது. அதாவது எப்படி பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு பயன்படுத்த வேண்டும், மந்திரங்களை ஏற்றுவது, இதெல்லாம் முக்கியமான விஷயம். வெறும் சென்னாயினுடைய வேரை மட்டும் போட்டுவிட்டால் வேலை செய்யும், ஆனால் எந்த அளவுக்கு வேலை செய்யும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அதற்குரிய வசிய மந்திரங்கள், பண அகரசனத்துக்குரிய மந்திரங்கள் இருக்கிறது, உடல்நலத்துக்குரிய மந்திரங்கள் இருக்கிறது,
அல்லது ஜனவசியத்துக்குரிய மந்திரங்கள் தனித்தனியாக இருக்கிறது, எதிரிகளை வீழ்த்தக்கூடிய மந்திரங்கள் இருக்கிறது, பாதுகாப்பு மந்திரங்கள் இருக்கிறது, தெய்வங்களை ஆகர்ஷணத்துக்குரிய மந்திரங்கள் இருக்கிறது, தேவதைகளை ஆகர்ஷணம் செய்வதற்குரிய தனி மந்திரங்கள் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மந்திரங்கள் இருக்கிறது. இது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இது யாருக்கு எது எந்த மந்திரத்தை ஜபித்தால் என்ன கிடைக்கும் என்பதை அறிந்து செய்தால் மிக அற்புதமாக இருக்கும். இதற்குரிய ஆசான்களை நீங்கள் தேடி கண்டுபிடித்து அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அல்லது எங்களிடம் கேட்டாலும் நாங்கள் உள்ளது உள்ளபடி எதையும் நாங்கள் வந்து மறைக்காமல் அனைத்தையும் சொல்லிவிடுவோம். சென்னாயிருடைய வேர்களை பறித்து வந்து நாங்கள் மந்திர ஜபங்கள் லட்சக்கணக்கில் ஏற்றித்தான் அதை தாயத்துக்களிலோ அல்லது மற்ற பிரயோகத்திற்கோ அல்லது மருந்துகளாகவோ பயன்படுத்துகிறோம். நீங்களும் அதை எவ்வளவு எவ்வளோ மந்திரங்கள் ஏற்றப்படுகிறதோ, நாங்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட மந்திரங்கள் ஏற்றிக்கொண்டிருப்போம். இன்னும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் அதிகப்படியான 5 மணி நேரங்களும் மந்திரங்கள் ஏற்றுவோம். இதுதான் அந்த ஆகர்ஷணத்திற்குரிய காரணம். அதாவது மிக 100% வேலை செய்கிறது என்றால் பணாகர்ஷணத்திற்கு, இது செல்வ வசியத்திற்கு மிக மகாலட்சுமி கடாட்சம் கொண்டது இந்த சென்னாய் உருவி. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதனுடைய இலைகள் முழுக்க முழுக்க சுண்ணாம்பு சத்து அதிகமாக கொண்டது. அதாவது எலும்பு பலமாவதற்கு இதனுடைய இலைகளை நாம் பயன்படுத்தலாம், மிக அற்புதமாக இருக்கும். இதனுடைய தண்டுகள் மருந்துகளுக்காக பயன்படுத்தலாம். நம்முடைய உடல் பலத்திற்கான மருந்துகள் மிக அற்புதமாக வேலை செய்யும். சம்மூலம் என்று சொல்வார்கள், அனைத்தையும் சேர்த்து கூட பயன்படுத்தலாம். இதனுடைய விதைகள் என்று எடுத்துக்கொண்டால், இது அந்த காலத்தில் சித்தப்புருஷர்கள் இதை அதாவது உரலில் இடித்து அரிசி எடுப்பார்கள். இதிலிருந்து ஒரு அரிசி வரும். இந்த விதைகளில் இருந்து இந்த அரிசிகளை சமைத்து சாப்பிட்டு விட்டால் எவ்வளவு நாள் வேண்டுமென்றாலும் உடல் சோர்வு அடையாமல் பசி எடுக்காமல் நீண்ட நாட்களுக்கு உடலானது ஒரு தெய்வீகத்தன்மையுடன் இருக்கும். என்ன காரணம் என்றால், இதற்கென்று இறைவனுடைய படைப்பில் ஒரு சக்தி இருக்கிறது, பசி எடுக்காது. அதாவது இந்த மலை ஜலம்தான் நம்மளுடைய இந்த இறைத்தன்மை உள் செல்வதற்கு தடையாக இருக்கிறது. இந்த இதில் கூட நந்தி வாசகத்தில் கூட சொல்லப்படும், வாழ்கவே வாழ்க நந்தி திருடி, வாழ்கவே வாழ்க மலம் மறுத்தான் பதமே, வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே, வாழ்கவே வாழ்கவே மெய்ஞானம். அதாவது முதல்ல மலத்தை மறுக்க வேண்டும், பிறகு மலத்தை அதாவது மலம் மறுக்க வேண்டும் அல்லது மலத்தை நீக்க வேண்டும். அடுத்தது மலம் இல்லாத பழம் உண்டாக்க வேண்டும். மலத்தை முதலில் எடுக்க வேண்டும், பிறகு இரண்டாவது கட்டத்தில் மலத்தை மலம் இல்லாமல் இருக்க வேண்டும், மலமே இல்லாமல் இருக்க வேண்டும். மூன்றாவது கட்டம் தான் மெய்ஞானம் வருவதற்குரிய வழிகள். இவைகளெல்லாம் என்னுடைய பல வழிகள். அதாவது மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்களில் நிறைய மூலிகைகளை எப்படி பயன்படும், மூலிகையினுடைய வேர்கள் தான் உலகத்தில் எல்லா வசியங்கள் எல்லா சக்சஸ் எல்லா வெற்றிக்கும் காரணம். எல்லா தெய்வங்களை ஆகர்ஷணம் செய்வதிலிருந்து எல்லாருக்கும் மூலிகைகளை பயன்படுத்தித்தான் செய்கிறார்கள். அதில் இந்த சென்னாயிரு வந்து ஒரு சிறப்பு அம்சம் கொண்டது. இதனுடைய வேர்களை கொண்டு பல்லை துளக்கும் பொழுது முகவசியம் 100% ஏற்படும் என்று யார் கேட்டாலும் சொல்வார்கள். நீங்கள் யாரை கேட்டாலும் ஆம் என்று சொல்வார்கள். நாங்கள் அனுபவபூர்வமாகவே அதை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். மிக பற்கள் பலமாவதற்கு, ஈறுகள் பலமாவதற்கு, மற்றும் எந்த ஒரு பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் இருப்பதற்கு, இன்னும் இதனுடைய தன்மைகள் அதாவது முகவசியத்திற்கு பல்லை விளக்கினாலே முகவசியம் நிச்சயமாக ஏற்படும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் ஒரு படத்தை எடுத்து வைத்து கொண்டு 48 நாட்கள் இந்த சென்னாயிருடைய வேரை தினமும் காலை மாலை பல் துளக்கி விட்டு 48 நாளுக்கு பின்பு பார்த்தால் உங்களுடைய முகமானது வசியமாகி இருப்பது நிச்சயமாக தெரியும். இப்படிப்பட்ட மகா ஜீவமூலி, அதாவது சாகா மூலி என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகையை நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறு அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இப்பொழுது ரேக்கி வகுப்புகள் தொடங்கிவிட்டது. ரேக்கி வகுப்புகள் ஆன்லைனிலும் நேரடியாகவும் எளிமையான கட்டணங்களில் ரேக்கி வகுப்புகள் பல ஆகர்ஷண பொருட்களை இலவசமாக கொடுத்து வகுப்புகளை நடத்தி வருகிறோம். பல நபர்கள் இதில் பயனடைந்திருக்கிறார்கள். நீங்களும் இதில் பயனடைய வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.